அட என்ன இல்சானி, இங்கே பாரு எங்களோட பவுச் டோரிமேன் எப்படி செமையாக இருக்கா. பவுச்சே சூப்பராக இருக்குன்னா உள்ளே இருக்கிறது எப்படி இருக்குன்னு பாரு. உள்ளே செமையாக வச்சுருக்கோம், அசந்து போயிடுவேன். இங்கே பார்த்தியா எல்லாம் பெண் தான். என்னென்ன பெண் வச்சுருக்கோன்னு காட்டுறோம் பாரு. இங்கே பாரு கேப்டன் அமெரிக்கா, கேப்டன் அமெரிக்கா பென்ஸ் சூப்பராக இருந்தோம்ப்பா. நாங்கள் எல்லாமே ப்ளூ கலரில் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். எவ்வளோ பென்ஸ் வச்சுருக்கோம் பாரு நாங்கள். இங்கே போய் டால்ஃபினு அப்பா யூனிகான் ப்ளூ கலரில், அப்புறம் ஸ்கேட்டிங் போர்ட் பிடிஎஸ் பார்த்தல சூப்பராக இருக்கும். இதில் ஸ்கேட்டிங் கூட பண்ணலாம். இங்கே பாரு ரெண்டு வச்சுருக்கோம் ஸ்கேட்டிங் போர்டு. அட என்னப்பா ஹரிஷு, அவங்களும் இவ்வளோ கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. சரி இப்போ பாரு நாங்கள் காட்ட போகிறத. இங்கே பாரு ஷூ, இது என்ன நினச்சேன், ஷூ ஷார்ப்னரு செமையாக இருக்குல்ல. இதே போல நாங்கள் ரெண்டு செட்டு வச்சுருக்கோம். அப்படியே ஒரு பேர் அழகாக ஜாலியாக ஓட்டுட்டு ஜாக்கிங் போகலாம். எப்படி, இதில் ஷார்ப்னரும் இருக்குது, பேக் சைடில் எரேசரும் இருக்குது. இப்போ அடுத்து காட்டுறோம் பாரு. இங்கே பார்த்தியா எங்களோட ஃபேவரட் டோரிமேன் ஷார்ப்னர் எப்படி க்யூட்டாக இருக்கா. அப்புறம் இங்கே பாரு, இது என்னன்னு தெரியுமா, இதுவும் ஷார்ப்னர் தான். இதில் ஒரு குட்டி எரேசர் கூட கிடக்க பாரு. டாய்லெட் ஷார்ப்னர் செமையாக இருக்கா. இங்கே வர டஸ்ட்டு எல்லாம் இது உள்ளே கலெக்ட் ஆகிடும். நம்ம ஓப்பன் பண்ணி இதை த்ரோ பண்ணிடலாம் வெளியில். சூப்பராக இருக்கா. எப்படி எல்லாமே நாங்களும் ப்ளூ கலர்லேயே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் பாரு. என்ன பாதுங்க, நம்ம வச்சிருக்கிற எல்லாமே வச்சிருக்குங்க. இப்ப பாரு நான் எப்படி மாட்டேக்கிறேன். இங்க பாரு யூனிகான் பவுச் செமையா இருக்குல்ல ப்ளூ கலர்ல. அப்புறம் நாங்க பென்சில் வச்சிருக்கோமே, இந்த ஐட்டம் உங்கள்ட்ட இருக்காது. இங்க பாரு எவ்வளவு கியூட்டா மூணு பென்சில் வச்சிருக்கோம் ப்ளூ கலர்ல. இது இந்த டாப் அப் பென்சில், நம்ம வந்து ஷார்ப் ஆயிடுச்சுனாக்க கழட்டி கீழே மாட்டுவோம்ல, அது ஷார்ப் பண்ணே தேவையில்லை, செமையா இருக்கும். அப்புறம் மேல உள்ளதை வச்சு ஜாலியா விளையாடலாம். வா எப்படி மூணு வச்சிருக்கோமா. அப்புறம் வேற என்ன இருக்குது உள்ள, இங்க பாருங்க அம்பர்லா பென்னு. இந்த பென்னு சூப்பரா இருக்கும் தெரியுமா. அப்புறம் நம்ம என்ன செய்யலாம்னா, இதை வச்சு ஜாலியா அப்படி அப்படியே ஸ்டிக்கு போல, வாக்கிங் ஸ்டிக் போல வச்சு நடக்கலாம், ஜாலியா இருக்கும். இந்த பென்னு சூப்பரா இருக்கும். எப்படி எங்களோட கலெக்ஷன்லாம் செம்மையா இருக்குல்ல. டேய் பண்டி ரொம்ப ஓவரா பேசாத, இங்க பாரு நீ என்னென்ன வச்சிருக்கியோ அதெல்லாம் நாங்களுமே வச்சிருக்கோம். இங்க பாத்தியா எங்கள்டையும் பென்சில்லாம் இருக்கு பிங்க் கலர்ல. எப்படி இதுல பாரு இந்தியன்னு கூட எழுதிருக்கு, செமையா இருக்கா. அப்புறம் இன்னும் பாரு நீ என்ன காட்டின, இந்த அம்பர்லாவா, அம்பர்லா பெண்ணு. இங்க பாரு எங்கள்கிட்ட பிங்க் கலர்ல இருக்கு அம்பர்லா பெண்ணு. இதான் நாங்க புதுசா வச்சிருக்கோம். அடா என்னப்பா அது, பிங்க் டீம் எக்கச்சக்கமா எடுத்து வந்து அசத்துறாங்க. முன்னாடி தெரிஞ்சிருந்தா நானும் பிங்க் டீமுக்கே போயிருப்பா. டேய் சும்மா இருடா, நம்ம டீம் தான் வின் பண்ணனும். இங்க பாத்தியா நம்மளுக்கு தான் கேமரா ஷார்ப்னர் இருக்கு, ரெண்டு வச்சிருக்கோம். அப்புறம் எங்களோட பவுச் பாத்தீங்களா, இவ்வளவு கியூட்டா இருக்குனே. அடா அதுவே கியூட்னா அப்புறம் இது என்னப்பா, இங்க பாத்தியா எவ்வளவு சூப்பரா இருக்குனே. எங்களோட பேட்டரி சேவையா இருக்குல்ல. இங்க பாருங்க என்ன ஷார்ப்னர், கேமரா ஷார்ப்னர் எங்களுக்கு தான் இருக்கு. ரெண்டு ஐட்டம் வச்சிருக்கோம். அப்புறம் வேற என்ன காட்ட போறீங்க, அடுத்து காட்டுங்க காட்டுங்க சீக்கிரம்.
நாங்க என்னெல்லாம் காட்டுறோமோ அதை நீங்களும் திருப்பி காட்டிட்டு இருக்கீங்கல்ல. எப்படி நீங்க பிங்க் கலர்ல எல்லாம் கலெக்ட் பண்ணீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேது. போங்கப்பா, இங்க பாருங்க, எங்கள்கிட்ட ஒரு ஸ்டாம்ப் செட் இருக்கு ப்ளூ கலர்ல, எல்லாமே செம கியூட்டா இருக்கும். ஆனா இது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. இங்க பாத்தியா, ஒரு கிட்டி ஏதோ ஹெலிகாப்டர்ல போயிட்டு இருக்கு, எப்படி வருதுன்னு பாப்போமா? அட, கொஞ்சம் நல்லா அழுத்தி அடிக்கணுமோ? வா, இங்க பாருங்கப்பா, சூப்பரா வந்திருக்கு. அந்த ஸ்டார் கூட நல்லா விழுந்துருக்கப்பா. வேற ஏதாவது ஒண்ணு ட்ரை பண்ணி பாப்போமா? என்ன ட்ரை பண்ணலாம்? இந்த அம்பர்ல வச்சிருக்க பாருங்க ஒரு கிட்டி, இதை ட்ரை பண்ணி பாப்போம் இது எப்படி வருதுன்னு. அம்பர்லாம் கரெக்டா வருமா என்ன? அட, இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணணும்பா. அடடா, இங்க பாருங்க, செமையா வந்திருக்குப்பா. ஒரு கிட்டி அம்பர்ல வச்சுக்கிட்டு சூப்பரா இருக்குப்பா. ஆஹா, சூப்பரான ஐட்டம். இப்ப என்ன சொல்றீங்க, உங்கள்ட்ட இது போல ஸ்டாம்ப் செட் இருக்கா? ஏண்டா பண்டி, உங்கள்ட்ட ஸ்டாம்ப் செட் இருக்கறப்ப எங்கள்ட்ட இருக்காதா? இங்க பாத்து, எங்களோட கலெக்ஷன்ஸ் ஸ்மைலி, பக், கிட்டி, பட்டர்ஃப்ளை, எப்படி எவ்வளவு வெரைட்டியா வச்சிருக்கோம் பாரு. இங்க பாரு, இப்ப என்ன ட்ரை பண்ணலாம் அதுல சொல்லு. பக் ட்ரை பண்ணுவோமா? இரு, நான் உனக்கு பக் எடுத்து படிச்சு காட்டுறேன், எப்படி வருதுன்னு பாரு. எங்களோட எல்லாமே செமையா இருக்கும் தெரியுமா? நாங்க பத்து பத்து வாங்கி வச்சிருக்கோம்டா பண்டி. இங்க பாரு பண்டி, எப்படி இருக்கு பண்டி? நல்லாதான் இருக்கு. வேற ஒன்று ட்ரை பண்ணுங்கப்பா. நாங்க மட்டும் ரெண்டு ஸ்டாம்ப் அடிச்சு காட்டணும்ல, அந்த கேன்னு போட்டிருக்கல அதை ட்ரை பண்ண. அந்த கே வருதான்னு பாப்போம். கேனா கிட்டிடா, இப்ப பாரு, உனக்கு சொன்னா புரியாது. இரு, நான் ஸ்டாம்ப் பண்ணி காட்டுறேன். இங்கே பாரு. அடடா, நான் கொஞ்சம் லாங் பிரஸ் பண்ணிட்டேன்ப்பா. இங்க நிறைய வந்துரு. இங்க பாரு, இவ்வளவு சூப்பரா கியூட்டா வந்திருக்கு. அட, என்னப்பா நீங்க, நாங்க முன்னாடியே ஜெயிச்சிடலாம்னு நம்பிக்கையா இது சும்மா லாஸ்ட்ல ஒரு சாம்பிளுக்காக வச்சிருந்தோம், இதையும் எடுக்க வச்சிட்டீங்களப்பா. ரொம்ப மோசம் நீங்க பிங்க் டீம். இங்க பாருங்க, இதுல நாங்க சும்மா ஸ்கெட்சு ஒரு பென்சில் தான் போட்டு வச்சிருக்கோம். நாங்க அதுக்கு முன்னாடியே வின் பண்ணிடுவோம்னு நினைச்சேன், இப்படி லாஸ்ட் வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்களப்பா. இங்க பாத்தீங்களா, இது லெட் பென்சில். இது போல உங்கள்ட்ட இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. எப்படி, எங்களோட கலெக்ஷன் செமையா இருக்கா? அட பண்டி, அவ்வளோதானா? ப்ளூ டீம் புதுசாகிடுச்சா? எங்கள்கிட்ட தான் இருக்கு. இப்போ அது வரைக்கும் நாங்கள் தான் அதிகமாக காட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். பிங்க் டீம் தான்ப்பா வின் பண்ண போகுது. இங்கே பார்த்தீங்களா, நாங்களும் ஸ்கெட்சு பென்சில் எல்லாம் வச்சுருக்கோம், அதுவும் பென்சில்ஸ் பென்சில். எப்படி, எங்களோட கலெக்ஷன் செம்மையாக இருக்குல்ல? என்னப்பா ப்ளூ டீம் பூஜா, என்ன சொல்கிற? பிங்க் டீம் தானே நிறைய காட்டியிருக்கோம். அப்போ சொல்லு, உன் வயாலேயே நாங்கள் தான் வின் பண்ணோன்னு. ஆமாண்டி பூஜா, அவங்க ப்ளூ டீம் கலெக்ஷன்ஸை விட எங்களோட தான் அதிகம் தெரியுமா? இல்லை சார், நம்ம ரெண்டு டீமே ஈக்குவலாக தான் காட்டியிருக்கோம்.